வணக்கம். நாடு முழுவதும் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலில் கட்சியின் தலைவர் நட்டா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காகவும் நிதிநிலை அறிக்கையில் அரசின் நோக்கம் என்ன என்பதை கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னே விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காகவும் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சிறப்பான நேர்த்தியான குறைந்த காலகட்டத்தில் சிறப்பாக யோசித்து உருவாக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் அம்சங்களை நம்மிடையே விளக்கினார்கள். நிதிநிலை அறிக்கையில் முழு விவரங்களையும் தெரிவிப்பது இயலாதது, ஏனென்றால் அது ஒரு விரிவான ஆவணம். அதன் முழு விவரங்களை தெரிவிப்பது இயலாத ஒரு செயல். நான் உங்களிடம் தெரிவிக்கும் விஷயங்களும் நிதிநிலை அறிக்கையில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அதில் பல விவரங்கள் உள்ளன. துறை வாரியான விவாதங்களை மேற்கொள்ளும் வருடம் முழுமைக்கான செயல்தான் அது. அதனை ஒரு மணி நேரத்தில் விளக்குவது கடினமான பணி. இருந்தாலும் நிதிநிலை அறிக்கையின் பின்னணியில் உள்ள அரசின் நோக்கத்தை விளக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டதால் கட்சியின் கட்டளையை ஏற்று அதனை நான் மேற்கொள்கிறேன். பிற்பகலில் மக்களவை கூட்டத்தொடர் உள்ளது. காலையில் நான் பேசலாம் என்று ஒப்புக்கொண்டேன். அதனால் உங்களிடையே பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று நாடு சுதந்திரமடைந்து 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தொற்று நோயை எதிர்த்து நம் நாடு போராடி வருகிறது. கொரோனாவின் இந்த காலம் முழு உலகிற்கும் பல சவால்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இது ஒரு வகையான திருப்பு முனை என்று நாம் சொல்லலாம். அடுத்து நாம் காணவிருக்கும் உலகம் கொரோனா காலத்திற்கு முன்பு இருந்தது போல் இருக்காது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுவதும் மாறியது போல் கொரோனாவுக்கு பிறகு உலகில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய உலக ஒழுங்குக்கான வாய்ப்பும் இதில் உள்ளது. இதற்கான ஆரம்ப அறிகுறிகளும் இப்பொழுது தென்பட தொடங்கியுள்ளன. நாம் இதனை கவனித்திருக்கலாம், பல இடங்களிலிருந்து கேட்டிருக்கலாம், நாம் படித்திருக்கலாம். நேரடியான அனுபவத்தை நாம் உணர்ந்திருக்கலாம். இன்று உலக நாடுகள் இந்தியாவை பார்க்கும் பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டை ஜனநாயக கட்டமைப்பை கொண்ட இந்த நாட்டை இவ்வளவு பெரிய சமூகத்தை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாட்டை உலக மக்கள் வலிமையான வடிவத்தில் பார்க்க விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே உலகம் முழுவதும் இந்தியாவை நோக்கும் இந்த நேரத்தில் நாம் நமது நாட்டை வேகமாக முன்னேற்ற வேண்டும்.
பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், வலிமையானதாக மாற்ற வேண்டும், புதிய வாய்ப்புகளுக்காக புதிய தீர்மானங்களை நிறைவேற்ற இந்தியா தயாராக வேண்டிய நேரமும் இதுதான். இந்தியா தன்னிறைவு பெறுவது மிகவும் முக்கியம். அந்த நம்பிக்கை இந்தியாவின் அடித்தளத்தில் ஒரு நவீன இந்தியா கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது அவசியம். நிர்மலா அவர்கள் நேற்று தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையை பரவலாக பார்த்தோமேயானால், அரசியல் நோக்கத்தை விட்டுவிட்டால் பொருளாதார நிபுணர்கள், பொதுமக்கள், பத்திரிகைகளிலும் அது இடம்பெறும், தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் அது விவாதிக்கப்படும். நிதிநிலை அறிக்கை நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது, பாராட்டையும் பெற்றுள்ளது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், இந்த நிதிநிலை அறிக்கையில் நவீனத்துவத்தை நோக்கி நாட்டை முன்னேற்றும் பல படிகள் உள்ளன. நண்பர்களே, நிதிநிலை அறிக்கை பற்றி நாம் விவாதிக்கும் பொழுது முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிடும் அது அவசியமாகிறது. கடந்த 7 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள், எடுக்கப்பட்ட கொள்கைகள், கடந்த காலத்தில் மேம்படுத்தப்பட்ட கொள்கைகள், அதன் காரணமாக இன்று இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் ஜிடிபி 110,000 கோடி ரூபாயாக இருந்தது. இன்று இந்தியாவின் பொருளாதாரம் சுமார் 230,000 கோடியாக உள்ளது. 2013-14 ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி 285,000 கோடியாக இருந்தது. இன்று இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 470,000 கோடி ரூபாயை அது எட்டியுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் சுமார் 275 பில்லியன் டாலர் அந்நிய செலவாணி கையிருப்பு நம்மிடையே இருந்தது. இன்று நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 630 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. 2013 ஆண்டில் வெளிநாட்டு முதலீடு 36 பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு நாட்டிற்கு வந்தது. கடந்த ஆண்டு 80 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. இந்த கொரோனா காலத்திலும் இந்தியா தனது பொருளாதாரத்தின் வலிமையால் உலகை மிகவும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இன்று இந்தியா பொருளாதார குறிகாட்டிகளில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. உலக நாடுகளில் வேகமாக முன்னேறும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. நமது அடிப்படைகள் மிகவும் வலுவானவை. இந்த ஆண்டு பட்ஜெட் இதற்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கிறது. நண்பர்களே, ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகள் கிடைத்தால் அவர்கள் தங்கள் முன்னேற்றத்தை, சக்தியை நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை ஏழை நடுத்தர மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதுடன் நிரந்தர வருமான தீர்வுகளுடன் அவர்களை இணைப்பது குறித்தும்
கவனம் செலுத்துகிறது. நமது அரசு அடிப்படை வசதிகளை செறிவூட்டுவதில் செயல்பட்டு வருகிறது. இதனை நான் செங்கோட்டையிலும் கூறினேன், இப்பொழுதும் கூறுகிறேன். இதற்கு உதாரணம் ஜல் ஜீவன் மிஷன். நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், கிராமத்தில், வீடுகளில், சமுதாயத்தில், அரசாங்கத்தில், கட்சி தலைவரிடம், எல்லாம் இடங்களிலும் எல்லோரும் சொல்கிறார்கள் தண்ணீர் தான் உயிர் என்று. கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதுவும் உண்மை. தண்ணீருக்கான பிரச்சினை, தட்டுப்பாடு ஏழைகளின் வாழ்க்கையிலும் மகளிரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னும் இது இன்றும் தொடர்கிறது. விவசாயிகளுக்கும், குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கும் இது உள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நமது அரசின் முயற்சியால் இன்று நாட்டில் உள்ள சுமார் 9 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு தண்ணீர் சென்றடைய தொடங்கியுள்ளது. இதில் சுமார் 5.5 கோடிக்கும் அதிகமான குடிநீர் இணைப்புகள் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்டு உள்ளன. தற்போது நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்த ஆண்டு சுமார் 4 கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்பதுதான். கிராமப்புறம் என்று குறிப்பிட்டாலே அதிக அளவுக்கு அதில் விவசாயிகள் இடம்பெறுகிறார்கள். விவசாயத்தோடு தொடர்புடையதாகவும் அது இருக்கிறது. விவசாயிகளின் நேரம் மிச்சப்படுத்தப்படும், தாய்மார்களின், சகோதரிகளின் நேரம் மிச்சப்படுத்தப்படும். அந்த நேரத்தை அவர்கள் விவசாயத்திற்காக செலவிடும். வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிக்கு நீர் கிடைப்பதற்காக முதலில் 40,000 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது. தற்போது 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. நமது நாட்டில் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு, கிராமத்தினருக்கு தண்ணீருக்காக 1,00,000 கோடி ரூபாய் செலவு செய்வது என்பது ஒரு சாதாரண முடிவு அல்ல. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நதிகளை இணைக்க இந்த நிதிநிலை அறிக்கையில் பல திட்டங்கள் உள்ளன. குறிப்பாக கென் பெட்வா இணைப்புக்கு 1,000,000,000 கோடிகள் வழங்கப்படுவதால் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் புத்தேல்கண்ட் பகுதி, ஜான்சிராணி பற்றி நாம் பெருமைப்படும், கஜுராவோ பற்றி பெருமைப்படும் புத்தேல்கண்ட் பகுதி இன்றைக்கு முற்றிலுமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அங்கிருக்கும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிழைப்பிற்காக குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு வரை செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கேன் பெட்வா திட்டம் விவசாயத்தில் மட்டுமின்றி விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இத்திட்டத்திற்கு மொத்தம் சுமார் 44,000 கோடி ரூபாய் செலவிடப்படும். எனது விவசாய சகோதர சகோதரிகளின் வயலுக்கு நீர் கொண்டு வர இது நவீன யுகத்தின் ஒரு பகீரத முயற்சியாகும். இப்போது புந்தேல்கண்ட் வயல்களில் இன்னும் பசுமை ஏற்படும். நகர்ப்புறங்களில் வசித்து வாழ்வாதாரத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் தங்கள் பெற்றோருடன் வசித்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இயலும். வீடுகளுக்கு போதுமான குடிநீர் வரும், வயல்களுக்கு நீர் கிடைக்கும். நண்பர்களே, ஏழைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது, அவர்களுக்கென சொந்த வீடு வேண்டும் என்ற கனவுதான். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஏழைகளுக்கு 80 லட்சம் முழுமையான வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக
48,000 கோடி ரூபாய் மேல் செலவிடப்படும். அதாவது சுமார் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல். இதுவும் வறுமையிலிருந்து விடுபட ஒரு வழியாகும். வறுமையிலிருந்து விடுபட வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும் என விரும்புபவர்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு தைரியம் ஏற்படுகிறது. நாம் ஏழைகளின் வலிமை உணராமல் இருந்தோம். அவர்களை அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே பயன்படுத்தியவர்களும் இருந்தார்கள். ஒரு சிறிய முயற்சி ஜன்தன் கணக்குகள், ஏழைகளுக்கு ஜன்தன் கணக்கு கிடைத்ததால் அவர்களின் சுயமரியாதையும் அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான கோடி நிதிநிலை அறிக்கையில் ஏழை மக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஜன்தன் கணக்கு அவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அவர்களுக்கு வீடு கிடைக்கும்போது அவர்களின் வாழ்க்கை எந்த அளவு மாறுகிறது என்பதை நாம் பார்த்து உணர முடியும். அதை பார்ப்பவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவர்களுக்கு அரசு கட்டி கொடுக்கும் வீடு இவர்களை ஒரு வகையில் லட்சாதிபதி ஆக்குகிறது. லட்சாதிபதி என்றால் என்ற சொல் பெரியதாகவும் தெரியும். அதனை கேட்டவுடன் நாம் ஆச்சரியப்படுவோம். ஆனால் ஏழைகளுக்கு வீடு கட்டித்தருவதன் வாயிலாக கடந்த 7 ஆண்டுகளில் 3 கோடி ஏழைகளுக்கு முழுமையான வீடுகள் வழங்கி அவர்களை லட்சாதிபதிகளாக்கி உள்ளோம் என்பதுதான் உண்மை. ஏழைகள் மற்றும் சிறிய பகுதிகளில் வசித்தவர்கள் இப்போது சொந்த வீட்டில் வாழ்கிறார்கள். முன்பை விட நமது அரசு இந்த வீடுகளுக்கு அதிக தொகை வழங்கியதால் வீடுகளின் அளவும் அதிகரித்துள்ளது. இதனால் குழந்தைகளின் கல்வி மேம்படும், அவர்கள் படிப்பதற்கான போதிய இடம் கிடைக்கும். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த வீடுகளில் பெரும்பாலானவை பெண்களின் பெயரிலும் இருப்பதுதான். அதாவது பெண்களை வீட்டின் எஜமானி நாம் ஆக்கியுள்ளோம். நண்பர்களே, நாங்கள் எப்பொழுதும் சமூக நீதிக்காக பாடுபடுகிறோம், அதை எங்கள் பொறுப்பாக கருதுகிறோம். சமுதாய முன்னேற்றத்திற்கு சமூக நீதி எவ்வளவு அவசியமோ அதேபோன்று நாட்டின் முன்னேற்றத்திற்கு, நாட்டின் சீரான வளர்ச்சிக்கு அது மிகவும் அவசியமானதாகும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் எந்த பகுதியும் பின்தங்கியிருந்தால் அது சரியல்ல. எனவே நாங்கள் ஆர்வமுள்ள மாவட்டங்களை உருவாக்கியுள்ளோம். ஆர்வமுள்ள மாவட்டங்கள் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்த மாவட்டங்களில் உள்ள ஏழைகளின் கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் கிராம சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் தண்ணீருக்காகவும் செய்த பணிகள் ஐக்கிய நாடுகள் சபையாலும் பாராட்டப்பட்டு உள்ளன. இப்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்வமுள்ள மாவட்டங்களில் மாநிலங்களில் ஒத்துழைப்புடன் ஆஸ்பிரேஷன்ஸ் பிளாக் திட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதனை இன்னும் அடிமட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம். முன்னேற்றத்தை அடிமட்டம் வரை கொண்டு செல்லும் அறிவியல் பூர்வமான வழியாகவும் நிதியை சரியாக பயன்படுத்தும் முறையாகவும் இது உள்ளது. வளங்களை சரியாக பயன்படுத்தும் வழியாக, முழு கவனத்துடன் செயல்படுத்தும் வழியாக இது உள்ளது. கிராமப்புறங்களில் தொகுதி அளவில் தேவையான வசதிகளை அடைவதில் அரசின் முக்கியத்துவம் உள்ளது. நண்பர்களே, தேசத்தின் பாதுகாப்பிற்காக நமது படைகள், விமானப்படையாக இருந்தாலும் சரி, கப்பல் படையாக இருந்தாலும் சரி, இராணுவ படையாக இருந்தாலும் சரி, நமது வீரர்கள் இரவும் பகலும் நின்று போராடுகிறார்கள், உயிரையும் பணையும் வைக்கிறார்கள்.
இதில் இன்னொரு உண்மை உள்ளது. எல்லை பகுதிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள நமது வீரர்களுக்கு, நமது பாதுகாப்பான பணியில் இருக்கும் வீரர்களுக்கு, எல்லையோர கிராமங்கள் ஒரு கோட்டையாக செயல்படுகின்றன. அத்தகைய கிராமப்புற மக்களின் தேசபக்தி சிறப்பானதாக இருக்கிறது. பல சிரமங்களுக்கு மத்தியிலும், பல தொல்லைகளுக்கு மத்தியில் எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் கிராம மக்கள் தேசத்தின் பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இப்போது நேரம் வந்துவிட்டது நாட்டின் பாதுகாப்பிற்கான கொள்கைகளில் எல்லைப்புற கிராம மக்களின் சக்திக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களின் பங்களிப்பை அடையாளம் காண வேண்டும். அதனால்தான் நாங்கள் எல்லைப்புற கிராம மக்கள் வளர்ச்சியின் பின்தங்கி இருந்திருக்கக்கூடாது என்று எண்ணுகிறோம். எல்லையோர கிராமங்களில் இருந்து மக்கள் பல ஆண்டுகளாக இடம்பெயர்வதை பார்க்கிறோம். இந்த நிலை நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லதல்ல. இதை உணர்ந்து எல்லையில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சி பற்றி புதிய சிந்தனை ஏற்பட்டுள்ளது. முழுமையான முயற்சியோடு நாம் முன்னேற வேண்டும். அத்தகைய கிராமங்களில் மின்சாரம், தண்ணீர், சாலை என அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும். இதற்காக பட்ஜெட்டில் சிறப்பு துடிப்பான கிராம திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது எல்லையோர கிராமங்களில் பலவற்றை சுற்றுலா தலங்களாக மாற்றலாம், ஹோம் ஸ்டேட்டாக மாற்றலாம். இதனால் பலருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லைப்புற பகுதிகளை இயற்கை ஆர்வலரின் ஈர்ப்பு மையமாக மாற்றலாம். நான் கட்ச் பகுதியில் வனோற்சவம் அமைத்து இதனை நிறைவேற்றியிருக்கின்றேன். இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொண்டால் பாதுகாப்பு விஷயத்திலும் பல நன்மைகள் உண்டாகும். உத்தரகாண்டை பாருங்கள், அதன் எல்லை பகுதியை நீங்கள் பாருங்கள், லே லடாக் பகுதியை பாருங்கள், அருணாச்சல பிரதேசத்தை நீங்கள் பாருங்கள். இந்த துடிப்பான கிராம திட்டம் இந்த கிராமங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். முழுமையான முயற்சி மேற்கொள்வதன் காரணமாக என்சிசி பற்றியும் நாம் யோசித்தோம். என்சிசிக்கான சிறந்த பங்களிப்பு இப்பொழுது உள்ளது. பெரிய நகரங்களில் அது செயல்பட்டு வருகிறது. நாங்கள் முடிவு செய்தோம், எல்லைக்கு அருகிலுள்ள கிராம பகுதிகளில் அங்குள்ள பள்ளிகளில் என்சிசி மையத்தை உருவாக்கலாம், என்சிசி செயல்பாடுகளை மேற்கொள்ளும். அங்கு இளைஞர்களை என்சிசியில் பயிற்சி பெற்று எதிர்காலத்தில் எளிதாக பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு நாட்டின் பாதுகாப்பில் தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்று. மலைப்பகுதிகளில் உள்ள நம் இளைஞர்களின் வலிமை அதிகமானதாக இருக்கிறது. நண்பர்களே, நாட்டின் பாதுகாப்போடு தொடர்புடைய மற்றொரு முக்கிய பிரச்சாரம் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மலைத்தொடர் திட்டம். இது இமயமலை பகுதியில் நவீன இணைப்பு மற்றும் நவீன உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தப் போகிறது. இதனால் மலைப்பகுதியில் பல வசதிகள் ஏற்படும். சுற்றுலா பயணிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அங்குள்ள தீர்த்த தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் பல வசதிகளை பெறுவார்கள். அதனோடு நமது வீரர்களும் அடிக்கடி அங்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த வீரர்களும் இதிலிருந்து பல வசதிகளை பெறுவார்கள். அதன் பெரிய நன்மை நமது இமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், லே லடாக் மற்றும் வடகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும்
இந்த பயன் கிடைக்கும். நமது மலைவாழ் மக்கள் மிகவும் திறமையானவர்கள், உழைப்பாளிகள். இராணுவம் முதல் விளையாட்டு வரை, வர்த்தகம் முதல் விவசாயம் வரை என பல துறைகளில் அவர்களின் திறமை மற்றும் திறமையின் பலனை நாடு பெறுகிறது. அவர்களுக்காக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது. அது நமது அதிர்ஷ்டம். மலைத்தொடர்கள், மலைப்பாங்கான பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழலின் பாதுகாப்பையும் மேம்படுத்துவது மிக அவசியம். வடகிழக்கை பொறுத்தவரையில் பிஎம் டிவைன் என்ற பெரிய திட்டம் நிதிநிலை அறிக்கையில் மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இது காலத்தின் கட்டாயம். இந்தியாவின் விவசாயமும் புதிய முறைகளை பின்பற்றி நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். விவசாயிகளின் சுமை குறைய வேண்டும். நாட்டின் விவசாயத்தை தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் இரசாயனம் இல்லாததாகவும் மாற்றுவதற்கான பெரிய நடவடிக்கைகள் தான் இது. இந்த நிதிநிலை அறிக்கையில் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் கிசான் ரயில் மற்றும் கிசான் உதான் வசதியை உறுதி செய்தோம். இப்பொழுது கிசான் ட்ரோன் விவசாயிகளின் ஒரு புதிய தோழனாக மாறப்போகிறது. இதற்காக எஃபிஓக்கள் மூலம் விவசாயிகளுக்கு விளை நிலத்திலேயே நியாயமான வாடகையில் ட்ரோன்கள் மற்றும் இதர இயந்திரங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். ட்ரோன் தொழில்நுட்பம் என்பது விவசாயிக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உற்பத்தியின் நிகழ்நேர தரவுகளும் கிடைக்கும். இதனுடன் தொடர்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியளிக்க நபார்டு வங்கியுடன் சிறப்பு நிதியமும் வழங்கப்படும். நண்பர்களே, விவசாயத்தை தொழில்நுட்பமயமாக மாற்றுவதுடன் நாட்டில் விவசாயத்தை இயற்கையாக மாற்றுவதிலும் முன் எப்பொழுதும் இல்லாத கவனம் செலுத்தப்படுகிறது. இரண்டு புறமும் நாங்கள் பலமளித்து வருகிறோம். நவீனமயமாக தொழில்நுட்பமயமாக செலவை குறைப்பதாக இருப்பதோடு அடிப்படைக்கு திரும்புவதிலும் கவனம் செலுத்தப்படும். மண்வளம் அழியாமல் இருக்க, அதன் செறிவு குறையாமல் இருக்க இரசாயன இல்லாத விவசாயம் இயற்கை விவசாயமாக மேற்கொள்ளப்படும். நண்பர்களே, விவசாயிகளால் விளைநிலத்தில் ஏற்படும் முதலீடுகள் செலவுகளை குறைக்கவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றவும் நோய்களிலிருந்து விடுபடவும் இது ஒரு சிறந்த வழியாகும். இதனால் நமது சிறு விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வழிவகுக்கும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செலவில்லாத இயற்கை விவசாயம் செய்யும் பணிகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. நாம் விவசாயிகளை பற்றி பேசும் பொழுது நமது முக்கியத்துவம் சிறு விவசாயிகளை பற்றியதாக இருக்க வேண்டும். 80-85% விவசாயிகள் சிறு விவசாயிகளாக இருக்கிறார்கள். இந்த சிறு விவசாயிகள் வலிமையானவர்களாக மாறிவிட்டால் நாட்டில் உள்ள கிராமங்களின் வாழ்க்கை தரம் மாறிவிடுகிறது. அதனால்தான் நாங்கள் இதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். நாம் பார்த்திருக்கிறோம், நாட்டில் பலவிதமான பேச்சுக்களை கேட்டிருக்கிறோம். வறுமை ஒழிப்பு பற்றி பேசியிருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது? தவறு நடந்தது என்று சொல்லவில்லை. நாட்டில் தொழில்துறை தாழ்வாரங்கள் உருவாக்கப்படுவதையும் பொருளாதார வழித்தடங்கள் கட்டப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். நாங்கள் வந்து நாட்டில் இரண்டு பாதுகாப்பு தாழ்வாரங்களை உருவாக்கினோம். இப்போது நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்குகிறோம். அதற்கான அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இயற்கை விவசாய வழித்தடம் அமைப்பதை நோக்கி நகர்கிறோம். இயற்கை விவசாய வழித்தடம் சுமார் 2000 கிலோமீட்டர் நீளம், சுமார் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இப்போது முதல் கட்டமாக உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்,
மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கங்கை கரையில் 5 முதல் 5 கிலோமீட்டர் அகலமுள்ள இயற்கை விவசாய பாதை அமைக்கப்படும். முழு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதிலிருந்து உருவாகும் பொருள்கள் உலக அளவில் தரமானதாக இருக்கும். விவசாயிகளின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு மையமாக இது அமையும். நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளுக்கு இது ஒரு உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கும். இவற்றின் காரணமாக கங்கையை தூய்மைப்படுத்தும் பிரச்சாரத்திற்கு பெரிய உதவி கிடைக்கும். விளைநிலத்தில் பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மழை காலங்களில் நீரோடு கலந்து விடுகின்றன, நதியில் அது சேர்கின்றன. 5.5 கிலோமீட்டர் அகலத்திற்கு இயற்கையான இரசாயனமற்ற விவசாயம் மேற்கொள்ளப்படும் பொழுது, அதிலிருந்து இயற்கையான பொருள்கள் உருவாகும் பொழுது, கங்கை நதியில் இரசாயனம் கலப்பது தடுக்கப்படுவதோடு கங்கை நதி தூய்மையாக இருப்பதோடு விவசாயிகளின் வருமானமும் உயரும். இயற்கை வேளாண் பொருட்களுக்கான விலை சந்தையில் அதிகரித்துள்ளது. உலக அளவில் தேவையும் அதிகரித்துள்ளது. உலக அளவிலான விவசாய சந்தையில் வலிமையோடு ஈடுபடுவதற்கு இந்தியாவிற்கு வாய்ப்புகள் தயாராக உள்ளன. நண்பர்களே, அரசு மூலமாக பெரிய தானியங்களுக்கு திணைக்கு உற்சாகமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதை நாம் மறக்க வேண்டாம். நமது சிறு விவசாயிகள், அதில் அதிக அளவில் உள்ள பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு, சிறு விவசாய தலித் மக்களுக்கு பெருந்தானியங்கள் பலனளிப்பதாகவும் இருக்கும். மற்ற வசதிகள் அவர்களுக்கு இருப்பதில்லை. தலித் மற்றும் ஆதிவாசி விவசாய நண்பர்கள் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மற்றும் பிரைவேட் ஃபாரஸ்ட்ரியை தன்னகப்படுத்த விரும்பினால் அவர்களுக்கும் சிறப்பு உதவி வழங்கப்படும். நண்பர்களே, தானியங்களோடு பாருங்கள், நம் நாடு விவசாயத்தை ஆதாரமாக கொண்ட நாடு. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற மந்திரத்தை கடைபிடிக்கின்றோம். ஆனால் இதுவும் உண்மைதான். இன்று நம் நாடு 80,000 லட்சம் கோடி அளவிற்கு சமையல் எண்ணெயை வெளிநாட்டிலிருந்து வாங்குகிறது. நமது பழக்க வழக்கங்கள் இப்போது மாறிவிட்டன. முந்தைய அரசாங்கம் மேற்கொண்ட முடிவுகளால் நாம் சமையல் எண்ணெய்க்கான இறக்குமதியை நம்பித்தான் இருக்கிறோம். அதேபோல புரோட்டீன் தேவையில் சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திலும் பருப்பு வகைகளுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. சமையல் எண்ணெயில் தன்னிறைவு பெறுவதும் அவசியம். பருப்பு வகைகளில் தன்னிறைவு பெறுவது அவசியம். எனவேதான் சமையல் எண்ணெயில் தன்னிறைவு பெறுவதற்கான தேசிய நோக்கம் நாட்டில் நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சமையல் எண்ணெய் வாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் 500,000 கோடி ரூபாய் வியர்வை சிந்தி உழைக்கும் நாட்டு விவசாயிகளுக்கு மட்டுமே அது வழங்கப்பட வேண்டும். இதற்கான சிறப்பு திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அன்னதாதாவை மின்சார வழங்கும் சக்தியாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய பிரச்சாரமும் நடந்து வருகிறது. இதன் மூலம் பண்ணையிலேயே சோலார் பேனல்கள் நிறுவ உதவி செய்யப்படுகிறது. பழங்குடியின விவசாயிகள் வன உற்பத்தியில் அதிக நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதற்காக பெரிய அளவில் வன்தன் யோஜனா வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. அதற்கு நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் பலமும் தரப்பட்டு வருகிறது. நண்பர்களே, விவசாயிகளின் நலனுக்காக அரசு எப்பொழுதும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுத்து வருகிறது. நிதிநிலை அறிக்கையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான செலவு ஏற்படும். அதில் ஒரு முக்கியமான செலவு விவசாயிகளுக்கான சோலார் பம்புகள். அதிக அளவு சோலார் பம்புகளை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலம் சூரிய சக்தியால் இயங்கும் பம்புகள்
அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பகல் நேரத்தில் விவசாயம் செய்து இரவில் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடலாம். அவர்களின் செலவும் குறையும். அதனால்தான் அதிக அளவு சோலார் பம்புகளை விவசாயிகளுக்கு கிடைக்க செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. நண்பர்களே, கடந்த நிதிநிலை அறிக்கையில் உர மானியம் 80,000 கோடிக்கு குறைவாக, அதாவது 79,000 கோடியாக இருந்தது. ஆனால் கொரோனா காரணமாக சர்வதேச விலையில் பெரும் ஏற்றம் ஏற்பட்டதால் 80,000 கோடி மானியத்துடன் கூடுதலாக 60,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதாவது சுமார் 140,000 கோடி ரூபாய் உர மானியமாக வழங்கப்படும். முன்பு எப்பொழுதும் இது செய்யப்பட்டதில்லை என்பதுதான் உண்மை. உரத்தின் விலை உயர்ந்தாலும் அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அந்த சுமையையும் ஏற்றுக்கொண்டது. விவசாயிகளின் செலவு அதிகரிக்காமல் இருக்கவும், அவர்களின் சுமை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு இதனை செய்தது. இந்த முறை இந்த மானியம் நேரடியாக 79,000 கோடியிலிருந்து 105,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நமது விவசாயிகள் உரத்திற்காக இனி கவலைப்பட வேண்டிய நிலை இருக்காது. வரும் நாட்களில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர நாம் இருக்கின்றோம். அதுதான் நானோ ஃபர்டிலைசர். அது விவசாயிகளுக்கு மிகுந்த பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும். நமது விஞ்ஞானிகள் இதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இது நிதிநிலை அறிக்கையில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அந்த திசையில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதே போல எம்எஸ்பி மற்றும் பல வகையான விஷயங்கள் பரப்பப்பட்டன. ஆனால் நமது அரசாங்கம் கடந்த ஆண்டுகளில் எம்எஸ்பியில் ஒரு சாதனையை கொள்முதல் செய்துள்ளது. நெல் பற்றி மட்டுமே பேசினால் அது சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சிறு விவசாயிகளின் விளைச்சல் சேமிப்புக்கானதாக இல்லாமல் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையானதாகவே இருக்கிறது. நெல் பற்றி மட்டுமே பேசினால் இந்த பருவத்தில் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி வாயிலாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் மேல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டபடி 2,37,000 கோடி ரூபாய் அளவிற்கான எம்எஸ்பி விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பரிவர்த்தனை செய்யப்படும். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் கீழ் 68,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகை நேரடி பண பரிவர்த்தனையாக விவசாயிகளை சென்றடைய இருக்கிறது. இந்த தொகையும் கடந்த ஆண்டை விட அதிகம். இதன் மூலம் நாட்டின் 11 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என்பது உண்மை. சிறு விவசாயிகளுக்கு இந்த தொகை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான மன உறுதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நமது கிராமப்புறங்களும் நமது விவசாயிகளும் சிறந்த சாலைகளால் சிறப்பான பலனை பெறுவார்கள். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 36% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரயில்வே துறையும் சிறு விவசாயிகளுக்கு உதவ சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. நண்பர்களே, புதிய தீர்மானங்களை எடுப்பது, அதை நிறைவேற்ற கடினமாக உழைப்பது இளைஞர்களின் இயல்பான போக்காக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் ஆசைகளையும் இளைஞர்களின் கனவுகளையும் புரிந்து கொள்கிறது. இது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் தெளிவாக தெரிகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களின் புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பாக
இந்த நிதிநிலை அறிக்கையில் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் இளைஞர்களுக்கு புத்தாக்கத்திற்கான ஊக்கத்தை அது அளிக்கும். நான் விவசாயம் பற்றி முன்பு தெரிவித்த ட்ரோன் தொழில்நுட்பம் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்புகளை ஊக்குவிக்கும்.